ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டாட் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் ஜாவாவில் மெத்தடை வந்து எப்படி வந்து ஒரு ஆர்குமெண்ட்டோட கால் பண்ணணும், அதே போல் எப்படி வந்து அந்த மெத்தட் வந்து திரும்ப வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் மெத்தட்னா என்ன, ஒரு மெத்தடை எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், அந்த மெத்தட் எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும். ஸோ அதோட கண்டினியூட்டியாக மெத்தடுக்கு எப்படிலாம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், அந்த மெத்தட் எப்படி வந்து ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி திரும்ப வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன மெத்தட் பண்ண போகிறோம்னா, ஒரு அடிஷன் பண்ணுற ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணி அது கரெக்டாக ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மெத்தட் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெத்தட் எம் ஈக்குவல் டு நியூ மெத்தட் ஆஃப், ஸோ ஒரு மெத்தட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து வாய்டு சம் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெத்தடில் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்டு சி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற இந்த ரெண்டு வேரியபிள் வந்து இப்போ எனக்கு அன்டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேரியபிளை தான் நான் வந்து மெத்தடை கால் பண்ணும்போது வாங்க போகிறேன். ஸோ இப்போ இந்த மெத்தடை, இந்த சம் அப்படிங்கிற மெத்தடை நான் இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து கால் பண்ணுறேன். ஸோ சம் டாட் சாரி எஸ் எம் டாட் சம் ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, 10, 20 அப்படிங்கிற ரெண்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மெத்தடுக்கு நீங்கள் பேரன்தீசிஸ்க்குள்ளே என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே இப்போ இந்த வாய்டு சம் ஆஃப் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து அக்செப்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் வாங்குகிற வேரியபிள் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் வித் ஒரு வேரியபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஏபி அப்படிங்கிற வேரியபிள் வாங்க போகிறேன். ஸோ இன்ட் ஏகமா இன்ட் பி, ஸோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இருந்த எரர் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு வேரியபிளை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஸோ 10, 20 அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு போடுறேன். அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் சி, ஓகே சியை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் 30 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேரியபிளை நம்ம ஒரு சாரி ஒரு மெத்தடை கால் பண்ணும்போது அந்த மெத்தடுக்கு தேவையான இன்புட்ஸ், அது என்னென்ன மெத்தட்ஸ், அந்த இது என்னென்ன வேலையெல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம் அதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ இப்படி இந்த சம் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடுக்கு நீங்கள் என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுக்குறீங்களோ, நீங்கள் கொடுக்குற வேல்யூவை பேஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி தான் இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற மெத்தடுக்கு எஸ்கியூஆர்டி ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அதோட ஸ்கொயர் ரூட் உங்களை கண்டுபிடிச்சு தரும். எப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி டெஃபினிஷன் எடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சம் ஆஃப் மெத்தடுக்கு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி சீல ஸ்டோர் பண்ணணுங்கிற ஒரு மெத்தட் எழுதுறோம். அதே போல தான். ஓகே, இப்போ நான் இப்படி இந்த இடத்துல கால் பண்ணும்போது 10, 20 இப்படி தான் நான் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணணுமா, வேரியபிளை பாஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேரியபிள் கூட பாஸ் பண்ணலாம். ஸோ வேரியபிள் பாஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா, இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10, y ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். வச்சுட்டு x, y அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அதே 30 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு மெத்தடுக்கு நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுற ஒரு வே. ஓகே, இனி அந்த மெத்தட் ஒரு ஒர்க்கை பண்ணிவிட்டு அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த சி அப்படிங்கிறத ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சியை வந்து நான் வந்து இந்த கால் பண்ணுற எந்த இடத்துல மெத்தடை கால் பண்ணுறோம் அந்த இடத்துல நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ நீங்கள் மெத்தடை கால் பண்ணும்போது அது அந்த மெத்தடில் இருக்கிற ரிசல்ட்டை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் என்ன பண்ணலாம், இன்ட் ஆன்ஸ். ஸோ அந்த மெத்தட் என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ண போகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ நான் இங்கே இன்ட் ஆன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இன்டான்ஸ்னா கொடுத்தது நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து வாய்ட் அப்படிங்கிற மெத்தட் வச்சு, வாய்ட் அப்படிங்கிற
டேட்டா டைப் வச்சு நான் வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்ட் அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இன்டிஜர் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து இன்டிஜர். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வாய்டு மெத்தடாக இருக்கக்கூடாது, அதாவது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வாய்டு போட்டிருந்தேன், அதனால் நமக்கு வந்து இங்கே வந்து எரர் இருக்குது. ஏன்னா வாய்டு மெத்தட் வந்து எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ட் சம் ஆஃப் அப்படின்னு போட்டு இன்ட் ஏ கமா பி அப்படிங்கிறத நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சிஏ இந்த சிஏ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இந்த இடத்துல நான் வந்து சிஏ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ரிட்டன் சி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சி ரிட்டன் ஆயிரும், அதாவது ஆன்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா ஆன்சர் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ ஆன்சரில் வந்து நமக்கு வந்து வந்த வேல்யூ இருக்குது, நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்படி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வேல்யூ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து வாய்டு மெத்தடாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது வாய்டு மெத்தடாக இருந்துச்சுன்னா அந்த ரிட்டர்ன் டைப் வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தடு கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ அதே மெத்தட் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ண வைக்கிறது இப்படி தான். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து இதில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிளா வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல அரே எப்படி பாஸ் பண்ணலாம், அரேல இருக்கிற வேல்யூ எப்படி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற பத்திலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.